முதல் கேள்வி நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார் ஆன்சர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேள்விகள் வரும் கேள்வி நம்பர் ரெண்டு அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் முதுமொழி காஞ்சி காஞ்சி அப்படின்றது நிலையாமையை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்போ அரவரைக்கோவை என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா முதுமொழி காஞ்சி ரொம்ப ஒரு முக்கியமான நூல் தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என அழைக்கப்படும் நகரம் எது ஆன்சர் மதுரை தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என அழைக்கப்படும் நகரம் எது ஆன்சர் மதுரை அதாவது உலகத்துக்கு நாகரிகத்தின் த தலைநகரம் அல்லது நாகரீகத்தின் தொட்டில் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்கன்னா கிரேக்கத்தின் தலைநகரான ஏத்தன்ஸ் மதுரை வந்து தென்னிந்திய பாரம்பரியம் அதனால் தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் அழைக்கப்படுவது மதுரை மதிரை என கல்வெட்டுகளில் பழமையான கல்வெட்டுகளில் மதுரை தூங்கா நகரம் கூடல் நகர் நான்மான கூடல் ஏகப்பட்ட சிறப்பு பெயர்கள் இருக்குது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய அது ஆன்சர் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாலு ஆண்டு எது ஆன்சர் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து தொடக்க கல்வி பெறும் உரிமை சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று ஏழில் வச்சுருக்காங்க அது ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது என்னென்னா இந்திய அரசு அரசியலமைப்பு தான் உலகத்திலே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு அதை உருவாக்கும் போது மொத்தம் பன்னெண்டு அட்டவணையில் ஏழாவதில் பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க லிஸ்ட்டு அப்படிம்பாங்க இதை மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க மத்திய அரசு மாநில அரசு பொதுவான பட்டியல் மத்திய அரசு பட்டியலில் நூறு இருக்கும் மாநில அரசு பட்டியலில் அறுபத்தொன்று இருக்கும் பொதுவாக இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு கண்கரன் லிஸ்ட்டு அப்படிம்பாங்க அதில் ஐம்பத்தி ரெண்டு இருக்குது இந்த பொதுவான பட்டியலில் கல்வி கண்டிப்பாக இருக்குது கல்வி காடுகள் எடைகள் அளவுகள் பறவைகள் விலங்குகள் சரணாலயங்கள் உள்ளிட்ட ஒரு ஐந்து விதமான துறைகளை நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறின் மூலமாக பொது பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இது அப்போ கல்வி எந்த பட்டியலில் இருக்குதுன்னு கேட்டால் பொதுப்பட்டியல் அந்த பட்டியல்ன்ற வார்த்தை நம்ம இந்திய அரசியலமைப்பில் எந்த நாட்டிலேருந்து பார்த்து எடுத்தாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இந்திய அரசியலமைப்போட முக்கியமான சிறப்பம்சம் அடிப்படை உரிமை அடிப்படை கடமை இந்த அடிப்படை உரிமைகள் அமெரிக்காலேருந்து எடுக்கப்பட்டது மொத்தம் ஆறு அடிப்படை உரிமைகள் இருக்குது அடிப்படை கடமைகள் மொத்தம் பதினொன்று இருக்குது அதில் இந்த பதினோராது கடமை தான் இந்த அடிப்படை கல்வி உரிமை சட்டத்தோட தொடர்புடையது எண்பத்தி ஆறாம் சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி நான் இருபத்தி ஒன்று ஏன்னு சொன்னேன்ல அதுதான் இது தொடக்க கல்வி பெரும் உரிமை ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியும் கூட அப்போ இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாலு ஆண்டு எது அப்படின்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து குடியரசு தலைவர் பதவி பெற்ற குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது ஐம்பத்தி மூணு அது குடியரசுத் தலைவருக்கு இவருக்கு அறுபத்தி மூணு அப்போ குடியரசுத் தலைவர்னா ஐம்பத்தி மூணு துணை குடியரசுத் தலைவர்னா அறுபத்தி மூணு இங்கே கேட்டிருக்குது குடியரசு துணைத் தலைவர் அப்போ அறுபத்தி மூணு ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இந்த துணை குடியரசுத் தலைவர் அவ்வளோ தான் ராஜ்யசபையோட சபாநாயகராக இருப்பாங்க ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த ராஜ்யசபைக்கு மொத்த உறுப்பினர் இரநூத்தி முப்பத்தி எட்டு ப்ளஸ் பன்னெண்டு இந்த பன்னெண்டுன்றது குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் உறுப்பினர் எண்ணிக்கை இவங்க கலை இலக்கியம் பண்பாடு நடனம் விளையாட்டு சம்மந்தமாக ஏதாவது ஒரு துறையில் சிறந்து விளங்கியிருப்பாங்க அதில் இருந்து பன்னெண்டு உறுப்பினர் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார் பிற மாநிலங்களிலிருந்து இரநூத்தி முப்பத்தெட்டு பேர் ஆக மொத்தம் இரநூத்தம்பது பேர் இந்த இரநூத்தி ஐம்பது பேரில் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னா பதினெட்டு பேர் அப்போ ராஜ்யசபை அல்லது மாநிலங்களவைக்கு செல்லக்கூடிய தமிழ்நாட்டிலேருந்து செல்லக்கூடிய உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு அந்த பதினெட்டு உறுப்பினர் கொண்ட ராஜ்யசபைக்கு தான் சபாநாயகராக குடியரசு துணைத் தலைவர் இருப்பார் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியும் கூட உலக காடுகள் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று உலக காடுகள் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று அதே மாதிரி செப்டம்பர் மாதம் அந்த கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு சில டேட் கேட்பாங்க உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் பதினைந்து உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் பதினைஞ்சு உலக ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு ஒன் சிக்ஸ் உலக ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் எட்டு உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் எட்டு இந்த மூணு கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்